வெளியில சாதி பெருமை வீதிக்கு வீதி பேசிட்டு பலாப்பழத்தை ஆட்டுக்குட்டிய வாழத்தார பணத்தை கொண்டு பரதேசி பயன் எதுக்குடா எதுக்கு பணடி நாடு நம்ம நாடு அவையாரா உனக்கு சீட்டு தர யாரா கருணாநிதி யாரா ஜெயலலிதா இன்னமா யோசிக்க மாட்டேன் யாரு கருணாநிதி என்கிட்ட வந்து கேட்கறான் நீங்க திமுக வாக்கத்தம் பிரிக்க போறீங்களா யாரு கருணாநிதி ஓட்டையா கருணாநிதிக்கு ஏது ஓட்டு சொல்லுவா கருணாநிதிக்கு ஒத்த ஓட்டு அது செத்த ஓட்டு அது எதுக்கு எனக்கு எனக்கு திமுக ஓட்டு என்பது கருணாநிதி ஓட்டு என்பது என் ஆத்தாள் அப்பனும் என் அண்ணனும் தம்பி என் அக்காவும் தங்கச்சியும் போட்ட ஓட்டடா நான் போட்ட ஓட்டுடா திமுக ஓட்டு தனியா ஒரு ஓட்டு வச்சிருக்கலடா அவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க 90 விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் இருக்கு எங்க அண்ணன் சுமர் வண்டி ஒன்றும் பேசல எங்க ஐயா வீரமணி ஒன்றும் பேசல 90 விழுக்காடுன்னு அது இன்னொரு பிஜேபியா அது ஒண்ணுமே சரி 90 விழுக்காடு இந்துக்கள் இதான் நீங்க படிச்சு வந்தவங்க தெரியவா பல ஆண்டுகளா தெரியாம உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு ஓட்ட போட்டு விட்டாங்கயா இனிமே அந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம்யா பிரச்சனையே என்னங்கிறது இப்ப தான் இறங்கி கேட்கவே வராங்க நம்ம பிரச்சனையே என்னன்னு தெரியாம அதிகாரத்துல 25 ஆண்டுகள் இருந்து நம்மள ஆண்டுருக்காங்க அவன் நினைச்சுட்டுதா இந்த தேர்தல்ல உன் இனப்படுகொலைய பேச ஒருத்தன் இல்ல தெருத்தருவா நடந்து வந்த ஐயா ஸ்டாலின் இந்த தெருக்கள்ல எங்கேயுமே தாய்மொழி தமிழ் இல்லையே என்று வருந்தி பேசியது உண்டா தாய்மொழியை மீட்டெடுப்போம் என்று சொன்னது உண்டா இல்ல ஈழ படுகொலையை பற்றி எங்கேயாவது அந்த கட்சி பேசியது உண்டா என் அன்பு மக்கள் சிந்திக்கணும் எதையாவது சொல்லச்சு பாரதாசன் யாருன்னு சொல்லச்சு கம்பன் யாருங்க வள்ளுவன் யாருங்க இளங்கோ யாருங்க யாரு செங்குடி யாருங்க ரவுப்பு யாருங்க முத்துக்குமார் யாருங்க எனக்கு கேளு கோட்டை நடத்துவது அவமானம் இல்லையா என்னைக்கு இந்த இழிவை அழிக்க போறோம் இது ஒரு கட்சி யாரோடும் சேர மாட்டேங்கிற சீமா யாரோடும் சேர மாட்டேங்கிற யாரோட சேரலாம்னா யாரும் சொல்றது இல்ல நான் யாரோட சேரலாம் அது கொஞ்சம் நெருங்கடம் தான் ஒரே ஒரு ஒரு தம்பி கேட்கிற யாரோட கூட்டி நினைக்கிறேன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் யாரோட சேர்ந்து ஒழிக்கிறான்னு கேட்டேன் அவர் முடிக்கிறார் யாரோட சேர்ந்து ஒழிக்கிறார் திமுக விடுவா அதிமுக விடுவா யாரோட சேர்ந்து ஒழிப்பு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அதுக்கு முதல்ல இந்த எல்லாரையும் ஒழிக்கணும் நமக்கு இருக்கிற வாய்ப்பு அதெல்லாம் நமக்கு இருக்கிற வாய்ப்பு ரெவேணமன்ற சொல்றான் எல்லா சாதிக்கும் வாக்கு இருக்குங்கிறான் எல்லா மதத்துக்கும் வாக்கு இருக்குங்கிறான் இல்லாத திராவிடனுக்கு வாக்கு இருக்குங்கிறான் இந்திய தேசியத்திற்கு வாக்கு இருக்குங்கிறான்
மாநில தமிழ் மக்களின் ஒரு கூட்டத்தில் அவனுக்கு வாக்கு இருக்கா இல்லையா? ஒரு தடவை இந்த தேர்தலில் பார்த்துருவோங்க. அதுதான் கணிச்சு போட்டி, அதுதான் கணிச்சு போட்டி. உண்மையிலே தமிழர் நாட்டில் தமிழர்கள் எல்லாரும் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு பரிச்சை இல்லடா இருக்கண்டா அப்படின்னு ஒரு முடிவு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பார்த்துருவோம். அவ்வளவுதான். ஈர தமிழ் மகன் முத்துக்குமார் இறந்த போது எழுந்த வீர தமிழ் பிள்ளைகள், மாற தமிழ் பிள்ளைகள் இன்னும் இருக்கிறார். தம்பிமார் மூவர் தூக்குக்காக துடித்து எழுந்த இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் இன்னும் இருக்கிறார். ஈழ தாயகத்தில் என் மக்கள் கொல்லப்படுகிற போது வெடிச்சு துடிச்சு போராடிய பெருந்திரளான புரட்சியாளர்கள் இன்னும் இந்த நிலத்தில் இருக்கிறார். வெளியில் வர முடியவில்லை என்றாலும் ஐயோ இப்படி அநியாயம் நடக்கிறதே என்று கையை பிசைந்து கொண்டு தன்னை கசக்கிக் கொண்டு வீட்டுக்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருந்த அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் கோடான கோடி இன்னும் இந்த நிலத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் ஈழ பிரச்சனையை மறந்து விட்டார்கள், கடந்து விட்டார்கள், அது இந்த தேர்தலில் ஒரு சிக்கலாக வராது என்று நினைக்கிறார்கள். ஈழத்தை பற்றி இனி எவன் பேசப்படுவதில்லை, முடிந்து விட்டது என்று காங்கிரஸோடு கை கொடுக்கிறார்கள். வாருங்கள், மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை என்கிறார் என் தங்கை செல்வி. அதை நாங்கள் செய்வோம், அதை நாங்கள் செய்வோம். தன்னிச்சு ஏன் சீமான் போட்டியிடுகிறது? நரி வேட்டைக்கு போகும்போது, நாய் வேட்டைக்கு போகும்போது நாலு நரியை நாலு நாயை சேர்த்துட்டு போனா நல்லா இருக்கும். புலி வேட்டைக்கு போகும்போது நாலு பூனை நாலு நாய் நரி நல்லா விடுதலை புலி மறந்து கடந்து போவோம் என்று நினைக்கிறீர்களா? என் தங்கை இசைப்பிரியாவின் மரணத்திற்கு, என் தம்பி பாலச்சந்திரன் மரணத்திற்கு பதறியவன் கதறியவன் அழுதும் எவன் லட்சக்கணக்காக செத்து விரும்பமடா அந்த நிலத்தில் பதறி அந்த நாட்டாளியை பிடித்துக் கொள்ள இவர்கள் என்னடா செய்வீர்கள்? உன் சாவு கலாதவன், உன் இழவு கலாதவன் எதற்கு போறா? உன் இனத்தின் சாவை சகித்துக் கொள்ளாதவரா இவர்கள்? எப்படியாவது தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எல்லாரையும் போல விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து தமிழர்களும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று ஒருவன் கூட நினைக்கிறேனா? என் தலைவன் பிரபாகரனை தவிர ஒருவன் கூட நினைக்கிறேன்.